நான் காட்ட போற இந்த ஃபீச்சர் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. எதுல பாத்திருப்பீங்க? யூடியூப்ல பாத்திருப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய யூடியூப்ல கொட்டி கிடக்கு. ஆனா நீங்க எப்ப பாத்தீங்க? அப்ப பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாருங்க. இல்ல இல்ல ரீசெண்டா தான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கூகுள் தங்களுடைய ப்ராடக்டை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்க முன்னாடி பார்த்த அந்த செட்டிங் அந்த இடத்துல இருக்காது. ஒன்னும் தூக்கியிருப்பாங்க, இல்லைன்னா அதை தூக்கி வேற இடத்துல மாத்தி வச்சிருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோல ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். நீங்க கூகுளோட குரோம் இன்காக்னிட்டோ பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த ஹிஸ்டரி கூகுளோட அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதே ஃபார்முலாவை யூடியூப்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை நான் காட்ட போறேன். அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கூகுளோட குரோம் ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 dots. சோ குரோம்ல நியூ இன்காக்னிட்டோ டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபீச்சர் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க சர்ச் பண்ணி பார்க்க கூடியது கூகுள் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். சோ இதே போல என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா யூடியூப ஓபன் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து டாப் ரைட்ல தேடுவீங்க. அங்க இல்ல, பாட்டம் ரைட்டுக்கு கொண்டு வந்தாங்க எப்பவும். அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் அந்த யூடியூபோட அக்கௌண்ட் நேம் இருக்கும், அதுக்கு கீழே சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். கொஞ்சம் ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்படி ஸ்வைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா டர்ன் ஆன் இன்காக்னிட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க யூடியூப்ல சாதாரணமா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆகும். இதை நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் இதுல இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது டெலிட் ஆயிடும். சரிங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதே மாதிரி பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்காது, அந்த இடத்துல இன்காக்னிட்டோ அப்படிங்கிற ஒரு டேபோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் டர்ன் ஆஃப் இன்காக்னிட்டோ. இப்ப நம்ம நார்மல் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்காக, டாப் ரைட்ல செட்டிங்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ள போவோம். போனா டோட்டலா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாத்துங்க மக்களே. லெஃப்ட் சைட்ல ஐகான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்தந்த தலைப்புக்கு. நல்லா இருக்குல்ல? ஒரு சின்ன சேஞ்சஸ் கூகுள் தரப்புல இருந்து யூடியூபுக்கு ஒரு சின்ன அப்டேட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்னு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. இப்படி இந்த செட்டிங்கை நீங்க மாத்தி பயன்படுத்துறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தெரியுமா? யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. எஸ், இது எல்லாமே அப் டு யூ, நீங்க தான் முடிவு பண்ணணும். சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.